ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரோஷே ரோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, இதுவுமே ஒரு பிகினர் லெவல் வீடியோ தான். புதுசாக க்ரோஷே கற்றுக்கிறவங்களுக்கும் சின்ன பசங்க அவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3-ply yarn யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸோட சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்கர் யான் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸோட சைஸ் சின்னதாக வேணும் அப்படின்னா தின் யான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த சைஸ்க்கு கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி 4mm ஹூக் சைஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அந்த டபுள் சைடு ஹூக் வரும் இல்லையா, அதில் வந்து 4mm ஹூக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுப்போம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் செயின்ஸ் போட்டுக்கலாம். 1, 2, 3. ஸோ நம்ம இன்றைக்கி 46 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இதே போல் 46 செயின்ஸ் போட்டுட்டு வாங்க. 46 செயின்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஷி ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அடுத்த செயின்லேருந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷி ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து அது வழியாக இந்த யான் இப்படி எடுக்கணும். ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த யான் இப்படி எடுத்து இன்னொரு தரம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க 45 செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. 45 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே திருப்பிக்கலாம். ஸோ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம் இல்லையா, இது அப்படியே இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு செயின் 5 போட்டுக்கலாம். 1, 2, 3, 4 and 5. அதே ஸ்பேஸ்லேயே செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதே ஸ்பேஸ்லேயே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம செயின் 5 போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 2 நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 2, 1, 2. அதே ஸ்டிச்சிலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வி ஸ்டிச், இதே போல் ஒவ்வொரு வி ஸ்டிச்சாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு வி ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு வி ஸ்டிச்சை க்ரியேட் பண்ணணும். ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச் மட்டும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் அதுக்கு அடுத்ததை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் அகெயின் இன்னொரு வி ஸ்டிச். ஸோ டபுள் க்ரோஷே, செயின் 2, 1, 2, அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க, அப்படியே திருப்பிக்கோங்க. இது அப்படி இப்படி திருப்பிட்டு இப்போ செயின்ஸ் எதுவும் போட்டுக்க போகிறதில்ல. நம்ம இந்த வி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செயின் 2 கேப்லலாம் 7 டபுள் க்ரோஷி ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செயின் 2 கேப்லையும் நம்ம 7 டபுள் க்ரோஷி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். செவன் டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணியிருப்போம்ல லாஸ்ட் ரவுண்டில், அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அந்த கேப்பில் ஊக்கி இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த வி ஸ்டிச் கேப்பில்
செவன் டபுள் க்ரோஷே. ஸோ செவன் டபுள் க்ரோஷே, அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். செவன் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த வி ஸ்டிச் கேப்பில் அகெயின் செவன் டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும், ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வி ஸ்டிச் மட்டும் இருக்குது, அங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ செவன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் த்ரெட்டு கட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நூலை இப்படி எடுத்துக்கோங்க. இது உள்ளே இப்படி விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நாட் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ரோஸ் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ அந்த த்ரெட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசா பட்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். இப்படி வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெட்டலும் சுற்றுனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து எண்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பஞ்சாக ஒரு ரோஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த யான் வந்து யான் இடையில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கரெக்டாக ஷேப்பாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விட்டு ஸ்டிச் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரோல் பண்ணும் பொழுதும் அப்போ கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ இன்னமும் செக்யூர்டாக இருக்கும், அந்த ஷேப் வந்து அப்படி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் இப்போது ஹேர் பேண்ட் மாதிரி போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இது கூட இந்த நாட் போடும்பொழுதே ஒரு பேண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே போல் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்ட் வேணும்னா ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹேர் கிளிப் வேணும்னா அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸியான கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.